அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். இந்த சொந்த தொழில் செய்யலாமா, அனைவருக்குமே ஒரு கனவு. என்னைக்கு இருந்தாலும் வேலையில் ஒரு சின்ன இஷ்யூ வந்துடும், ஒரு மேனேஜர் ஒரு வார்த்தை சொல்லிடுவார், இல்லைனா நம்மளுக்கு ஹெட்டு டீமு பாஸ் எதனா ஒன்று திட்டாங்கன்னா உடனே நம்மளுக்கு என்ன வந்துடும்னா ரைஸ் ஆகிடும். கோவம் ரைஸ் ஆகி நம்மளும் எவ்வளோ நாள் தான் கை கட்டி வேலை செய்கிறது, நம்ம சொந்தமாக எதனா ஒன்று செஞ்சு சாதிச்சிடணும் அப்படின்னு ஒரு அந்த கோபத்தில் எடுக்கக்கூடிய முடிவு சில பேருக்கு வெற்றியை தருகிறது, பல பேருக்கு தோல்வியை தருகிறது. இதுதான் நான் சொசைட்டியில் நான் நேரடியாக பார்க்குற அனுபவம். அதாவது புலிக்குட்டிக்கு பிறவியிலே கோடு இருக்கும். இந்த பூனைக்குட்டி என்ன பண்ணோம், ஏய் நம்ம இனத்தவன் அவனுக்கு மட்டும் முதுகில் கோடு இருக்குது நம்மளுக்கு இல்லையே அப்படின்ட்டு கம்பியை நல்லா ஹீட் பண்ணி நெருப்பில் காய்ச்சி முதுகில் போட்டுக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா சூடு தங்காத பூனை காலி ஆகிடும். இதுதான் விஷயம். ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த விஷயத்திற்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கிறதா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அதுக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த கிரகங்கள் அமைந்திருக்கிறதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த மீன லக்னம் ஏஎல்பி போகும்போது மீன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் தொழிலில் மிகப்பெரிய கடனாளியாக ஆகிடுவாங்க, தீராத கடனாக போயிடும். அப்போ மீன ராசியிலே பிறந்த ஒருவர் அவருடைய ஏஎல்பி லக்னம் மீனத்திலே போகுது அப்படின்ற இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் தயவு செய்து செய்ய வேண்டாம். முடிந்த அளவிற்கு தொழிலுக்காக வெளியூர் வெளிநாளும் சென்று விடுங்கள். இதுதான் உங்களுக்கு பெரிய பெஸ்ட் ஆஃபராக இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய வேலையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். சில பேர் மன விரக்தியில் சார் நான் வந்து 5 வருஷமாக கஷ்டப்படுறேன், 10 வருஷமாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்மளுக்கு இந்த காலகட்டம் வரைக்கும் நம்மளுக்கு கிரகங்கள் இப்படி தான் இருக்குது. பள்ளம் மேடாக தான் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குன்னா ரோடு மேலே கோவப்பட்டால் நம்மளுக்கு தான் ஆபத்து. அதுக்கு வந்து அந்த தன்மை கிடையாது, நம்ம தான் சேஃபாக போய் ஆகணும்னு ஒரு அதுக்கு தான் இறைவன் வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றலோடு படைச்சு அமைச்சிருக்கார். சரிங்களா, நிறைய மனிதர்கள் வெற்றி அடைகிறாங்க, அவர்களும் நம்மளை மாரி தானே இருக்காங்க. நம்மளை இறைவன் நமக்கு எப்படி அங்கங்களை வைத்து படைத்திருக்கிறாரோ அதே அங்கங்களை தான் வெற்றி அடைந்தவர்களுக்கும் வச்சு படைச்சிருக்காரு. ஆனால் அவங்க எந்த இடத்துல வந்து ஜெயிக்கிறாங்கன்னா நிதானத்தில் கண்டிப்பாக முடிவெடுப்பவர்கள் ஜெயிக்கிறாங்க, அவசரத்தில் முடிவெடுப்பவர் தோக்குறாங்க. இந்த அவசரமும் நிதானமும் யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படின்றது சில கணக்குகள் ஏஎல்பி முறையில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் ஏஎல்பி லக்னம் மீன லக்னம், அவங்க பிறந்தது மீனராசியாக இருந்தால் நிச்சயமாக ஏஎல்பி லக்னத்தை வைத்து பார்க்கும்பொழுது 10ஆம் அதிபதி யாருன்னா குருவாக வராரு. கண்டிப்பாக நீங்கள் சொந்த தொழில் செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பேராபத்து நிச்சயம், தீராத கடனில் மாட்டிப்பீங்க, எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த காலகட்டத்தில் நம்ம சொல்கிறோம். சரிங்க சார், இந்த காலகட்டத்தில் இப்படி சொல்லிட்டீங்கன்னா வேறு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கீங்க அப்படின்னா சேஃப், இந்த மீன லக்னம் முடிகிற வரைக்கும் அப்படியே இருந்து காலத்தை ஓட்ட பாருங்கள், வேறு வழி இல்லை. வெளியே வேலை செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். மீண்டும் இதுபோல் ஒரு காணொலியில் உங்களிடம் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.